சண்டே பிரதோஷம் அப்படின்றதுனால மீட்டெல்லாம் சமைக்கலை. அதனால் மண்டே தான் மீட் குக் பண்ணேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு மாதிரி பண்ணி முட்டை போட்டு முட்டைக்குழம்பு மாதிரி பண்ணிட்டேன். மட்டன் சாப்ஸ் பண்ணேன். மட்டனை வந்து முதல் நாள் நைட்டே மேரினேட் பண்ணிட்டேன். அப்படின்னா தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஐட்டம் வீட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா இம்மீடியட்டாக குக் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாத ஐட்டம் கேட்டாங்கன்னா ஒரு 1 வீக் எடுத்துப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்டேலாம் கேட்கணும், யூடியூப்லேலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. இங்கே நிறைய இந்தியன் ஹோட்டல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான இந்தியன் ஹோட்டல் தான். அதுவுமே ஒவ்வொரு டைம் மெனு என்ன நம்மளுக்கு பிடிச்சது இல்லாமல் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற மெனு தான் நம்மளுக்கு போர் அடிச்சிருங்க. கண்டினியூஸாக அங்கே போய் சாப்பிட்டுட்டே இருந்தால் அதுக்கு நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே நாங்கள் ரொம்ப எல்லாம் ஹோட்டல் போகவே மாட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் ஹோட்டலே போவோம் அப்படின்னு. மோஸ்ட்லி வீட்டு சாப்பாடு தான் எங்களுக்கு. இன்றைக்கி சின்ன பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க டீச்சரை மீட் பண்ணுறதுக்காக. ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க.